Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. உங்களை நான் வாழ்த்துகிறேன். 1 4 அதிகாரம் 10 வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டி கொண்டான். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கோடான கோடி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, கணம், துதி எல்லாம் உண்டாகட்டும். யாபேசுடைய ஜபம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை பார்த்து ஜபம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் தேவன் அவர் யார்? உங்களின் தேவன், என் தேவன், நம் தேவன், இஸ்ரவேலின் தேவன், நம் தேவன். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. இந்த காலையில் சொல்கிறேன், கத்திட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்கயா. ஆவிக்குரிய சரீரப்பிரகாரமான பொருளாதார ரீதியில் உலக பிரகாரமாக எல்லா விஷயங்கள்லையும் என்னை ஃபிசிக்கலாக என்னை ரொம்ப பிளஸ் பண்ணுங்க. என்னை ஸ்பிரிச்சுவலாக பிளஸ் பண்ணுங்கள், மெட்டீரியலாக பிளஸ் பண்ணுங்கள், ஃபிசிக்கலாக பிளஸ் பண்ணுங்கள். வேர்ல்ட்லியில் என்னென்னா வேர்ல்டில் எனக்கு தேவை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் கொடுத்து என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு கத்த சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என்னை ஆசீர்வதிச்சு எல்லையை பெரிதாக்குங்க. எல்லை பெரிதாகணுங்கிறார். எல்லைன்னா ஒருவேளை அது அவருடைய பவுண்ட்ரியாக இருந்திருக்கலாம், அல்லது அது அவருடைய விசுவாசமாக இருந்திருக்கலாம், அது அவருடைய ஜெபமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் பெரிதாகணும், எல்லாம் பெருசாகணும்ல. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் கூட ஜெபம் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், விசுவாசம் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், நம்பிக்கை, தேவனை குறித்து நாம் அறிக்கை இடுகிற அறிக்கை எல்லாம் பெரிதாகட்டும் என்று நான் சொல்லி உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முத கரம் என்னோடு இருந்து, தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும்னு நம்புங்க அன்பானவளே, விசுவாசிங்க. கர்த்தர் கரம் கூடவே இருக்கும், எல்லா காலத்திலும் இருக்கும், எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் கரம் நம்ம கூட இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் கரம் கூட இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருள். தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாது. தீமையான காரியங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சி அது எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தி விடாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே தீங்குக்கு அவரை விலக்கி காக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கூட தீங்குக்கு ஆண்டவர் விலக்கி காப்பாரு, எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி காப்பாரு. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கும். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். நீங்கள் எதையெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கும் அருளுவார், எனக்கும் அருளுவார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை தரும் தேவனாக அவர் இருக்கிறார். ஜபத்தை கேட்கிறார், ஜபத்திற்கு பதிலளிக்கிறார். அவருக்கே மகிமை. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். யாபேசின் ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீரனை ஆசீர்வதித்து, ஆலேலூயா, முத கரம் என்னோடு இருந்து, கர்த்தாவே என் எல்லையை பெரிதாக்கி, தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று கேட்டு அவன் ஜபத்திற்கு நீர் பதிலளித்தது போல இப்பொழுது உடைய பிள்ளைகளின் ஜபங்களுக்கு பதிலளிப்பீராக என்று கேட்டுக்கொள்கிறேன். இயேசுன் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.